வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ரிசல்ட் விட்டுட்டாங்க அண்டு எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ரிசல்ட் வந்து அதே மாதம் அதே மந்த் ஜூலை தேர்ட்டீன் வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் பார்க்க போகிறோம் யார் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியதாவது அதாவது ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த இடத்துல வந்து அமைச்சர் செங்கோட்டியன் தான் வந்து இப்படி சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ப்ளஸ் டூ தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எக்ஸாம் எழுதணும்னு ரிசல்ட் வந்துச்சு எக்ஸாம் எழுதாதவங்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருபத்தி ஏழாம் தேதி தரேன்னு சொல்லியிருந்தாங்க தேர்வு மையங்களுக்கு மையங்களுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது ஜூலை முப்பதாம் தேதி தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் இருபத்தி ஏழாம் தேதி எக்ஸாம் எடுக்கிறவங்களுக்காக வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எல்லாம் ரெடி இருக்காங்க அவங்களுக்கு வந்து முப்பதாம் தேதி ரிசல்ட் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தனியார் பண்ணி பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பது குறித்து ஹைகோர்ட் நேற்று தான் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதை பற்றி இப்போது கூற முடியாது தற்காலிக உரிமம் பெற்ற இரண்டாயிரம் பள்ளிகள் கல்வி கட்டணம் வசூலிக்க அனுமதி இல்லை எனினும் வாகனங்கள் சீரமைப்பு பள்ளி கட்டட அமைப்புகளை மேம்படுத்த மட்டுமே உரிமம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது தனியார் காலேஜ் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் வந்ததை பற்றி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் பரமா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்டு ஒரு சில இதுக்கு மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் பட் ஜன் ஜூலை டுவெண்ட்டி செவன் எக்ஸாம் அண்டு அதே மாதிரி ஜூலை அந்த த்ரீ டேஸ்லேயே வந்து திருத்தி வந்து ரிசல்ட் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அதை வந்து ரிசல்ட் தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்